உதயகம் நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கும் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெக்டாங்குலர் ஷேப்ல ஒரு பேக் இருக்கு. யூஸ்வலி மாடி தோட்டம் அப்படின்னோன்னா நிறைய க்ரோ பேக் பார்த்துருக்கோம், ரவுண்ட் ரவுண்டா பேகெல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி பார்த்துருக்கோம். வெள்ளை கலர்லலாம் பேக் பார்த்துருக்கோம், தொட்டி பார்த்துருக்கோம். இது என்ன இவங்க ஒரு ரெக்டாங்குலர்ல தொட்டி மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த சர்ப்ரைஸ் தான் என்னன்னு இப்போ நான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்காக வந்து இந்த மெத்தடில் நாங்கள் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய இந்த 5 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாடி தோட்டத்தினுடைய அனுபவத்தில் வந்து நாங்கள் சில நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறோம். தெரிஞ்சுக்கிற போது இதனோட அட்வான்ஸ்மெண்ட்டை என்ன பண்ணலாம், அப்போ இதுக்கான சொல்யூஷன்ஸ் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்ற போது தான் வந்து இந்த ஒரு டெக்னாலஜி வந்து எங்களுக்கு மைண்டில் வந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி நம்ம வந்து ரவுண்டு பேக்கு நிறைய பேகெல்லாம் வைப்போம். சம்டைம்ஸ் என்னென்னா பேக் கவுண்ட் ஜாஸ்தி ஆகிடும், ஆனால் அதை வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஹார்வெஸ்ட்டு என்ன மேடம், ஒரு 2 கத்திரிக்காய் 3 கத்திரிக்காய் தான் வருது, அதுக்கு மேலே வரமாட்டேங்குதே மேடம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிகிட்டே இருப்பாங்க. இன்ட்ரெஸ்டே போயிடும் போல இருக்குது எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ மெயின்டெனன்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அத்தனை பேக் வைக்கிற போது நமக்கே பிரம்மாண்டமாக இருக்குது. அண்ட் இன்னொன்று, இடத்த எல்லாத்தையும் ஆக்குப்பை பண்ணிக்கிறது மேடம், நாங்கள் நடந்து போக கூட எங்களுக்கு இடம் இல்லாதபடி ஆகிடுறது. சம்டைம்ஸ் வீட்டிலலாம் கோச்சிக்கிறாங்க, இவ்வளோ இடத்தையும் நீ ஆக்குப்பை பண்ணின்னு இருக்க, தொட்டியை வச்சுட்டு இந்த பேகெல்லாம் வச்சுட்டு அப்படின்றாங்க அப்படின்ற போது தான் வந்து ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்னிக் வந்து இப்போது யூஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். இது என்ன பார்த்தீங்கன்னா, ரெக்டாங்குலர் பேக்கு. இது நம்ம வந்து கஸ்டமைஸ்டாக என்ன சைஸ்க்கு வேணால் வந்து நம்ம பண்ணிக்க முடியும். நம்ம என்ன காய்கறிகள் போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பழங்களோ காய்கறிகளோ அதுக்கேற்ற மாதிரி ஹைட் லெவலை வந்து மாற்றிக்கலாம், பிரத்தியும் மாற்றிக்கலாம். சி கீரைகள் பண்ணுறோம் அப்படின்னா ஹைட்டை கம்மி பண்ணி ஒரு 9 இன்ச்சஸில் கொண்டு வரலாம். காய்கறிகள்னால் 1 அடிக்கு 1.5 அடிக்கு கொண்டு வரலாம். பழங்கள் போடுற போது கிட்டத்தட்ட 2 அடி கூட நீங்கள் ஹைட்டு ஏற்றிட்டு பண்ணலாம். ஸோ இது வந்து அந்த மெத்தடில் வந்து பண்ண ஒரு ரெக்டாங்குலர் பேக்கு தான். பேகு வந்து ரெக்டாங்குலர் ஷேப்பில் நிற்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெஃபினட்டாக மண்ணை போட்டவொடனே அது ஒரு ஒரு சைடில் ஒரு ஒரு பக்கம் இழுத்துக்கோ, அந்த ஷேப்புக்கு வந்து கட்டாயம் இருக்கவே இருக்காது. நம்ம அது அடுத்த ப்ராப்ளமாக இருக்கும், அப்படியே வழிஞ்சு விழும் மண்ணெல்லாம். கொஞ்ச நாள் ஆச்சுன்னா தண்ணியெல்லாம் வந்து தண்ணி மண் எல்லாம் கொட்டும். என்னடா இது ஆசாசியாக ரெக்டாங்குலர் பேக்குன்னு சொன்னாங்க, வாங்கினோம் பார்த்தா இந்த மாதிரி பிரச்சனை வருதே அப்படின்ற போது, ஸோ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கஸ்டமைஸ்டாக ஒரு ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் லைட் வெயிட்டை தான், ரொம்ப ஹெவி கிடையாது, நீங்கள் ஈஸியாக வந்து லேடிஸே நம்ம தூக்கி ஹேண்டில் பண்ணலாம். அண்டு இதை வந்து நீங்கள் கீழே நான் சொன்ன மாதிரி ட்ரெயின் செல்ஸ் போட்டு அப்படியே கூட வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா, அகெயின் நாங்கள் கஸ்டமைஸ்டாக நம்ம பண்ணுற போது எப்படி பண்ணலான்னா, இதே மாதிரி 1 ஃபீட்டு ஹைட்டுக்கு கொஞ்சம் ஹைட் ஏற்றிட்டு ட்ரெயின் செல்ஸை போட்டு அது மேலே இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் வந்து கவலையே படவானா எவ்வளோ இயர்ஸ் வானாலும் பேக்கோட லைஃப்பும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அதுக்கு அடுத்தது வந்து துரு பிடிச்சிரும்னு வாங்க சி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்ற போகிறீங்க, கொண்டு வந்து தண்ணி கொட்ட போகிறது கிடையாது. அண்டு நம்ம வந்து இதில் வந்து ரஸ்ட்டு கோட்டிங்கும் பெயிண்ட்டும் கொடுத்துட்டு தான் நம்ம பெயிண்ட் கொடுக்குறோம். ஸோ அந்த பிரச்சனையும் உங்களுக்கு வரவே வராது. ஸோ அந்த ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏரேஷன் வந்து செடிக்கு ரொம்ப ஜாஸ்தி கிடைக்கும். ஸோ க்ரோத் வந்து ரூட்டோடது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக அழகாக வந்து எல்லா இடத்துலையும் பரவுறதுனால உங்களுக்கு க்ரோத் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பிளான்ட்டுக்கு ஹார்வெஸ்ட் வந்து ரொம்ப நல்லா கிடைக்கும். இது எந்த சைஸ் வேணால் பண்ணிக்கலாம். நாங்கள் இப்போ வச்சுருக்கிறது 3x2x1 அப்படின்ற சைஸ். இது 3 அடி நீளம் 2 அடி அகலம் 1 அடி வந்து இந்த ஹைட்டு அந்த லெவலில் கொடுத்துருக்கோம். இப்போ என்ன மாதிரி வந்து உங்களுக்கும் வந்து வேறு ஏதாவது ஒரு ஃபீல்டில் வந்து சில திறமைகள் இருக்கலாம் இல்லையா, அது நானும் வந்து இந்த மாதிரி பகிர்ந்துக்கணும், எல்லாருக்கும் வந்து சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான விஷயம்தான், ஜஸ்ட் ஒரு மெயில் அனுப்புங்க. இன்பாக்ஸ்
pengalchoice@gmail.com. இதுக்கு ஒரு சின்ன மெயில் அமைச்சிருங்க. உங்களோட ப்ரொஃபைல், நீங்கள் என்னதில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கீங்களோ அந்த டீட்டெயில்ஸை எங்களுக்கு அமைச்சு, உங்கள் ஃபோட்டோகிராஃப் அமைச்சிட்டிங்கன்னா நாங்கள் வந்து உங்களை வந்து தொடர்பு கொள்ளுவோம். நான் இன்றைக்கி இந்த க்ரோ பேக்கு, ரெக்டாங்குலர் க்ரோ பேக்கை பற்றி சொன்ன விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எல்லோரும் ரொம்ப அழகான ஒரு இயற்கையான முறையில் ஒரு தோட்டத்தை அமைச்சுக்கோங்க. நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழணும், இதுதான் எங்களுடைய விருப்பமும். எல்லோரும் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.